ஃபோட்டோஷூட். முன்னாடிலாம் ஃபோட்டோஷூட் அப்படின்னா ரொம்ப அக்கேஷன், ரொம்ப ரேர் அப்படின்னு கூட சொல்லலாம். சினிமாவோ இல்லைனா டெலிவிஷனோ இது சம்மந்தமுடையவங்க தான் அடிக்கடி ஃபோட்டோஷூட் அப்படிங்கிற ஒன்றை கையில் எடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நடைமுறையில் சாதாரண மக்களும் அவங்கவுங்க அக்கேஷன் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஃபோட்டோஷூட் அப்படிங்கிறத ரொம்ப பிரபலமாகவே எடுத்துட்ருக்காங்க. கல்யாணம், ரிசப்ஷன், நிச்சயதார்த்தம் இதெல்லாம் போக இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ ஃபோட்டோஷூட், போஸ்ட் ஃபோட்டோஷூட் இப்படி போயிட்டு அவங்களோட மெட்டர்னிட்டி பீரியடில் கூட ஒரு ஃபோட்டோஷூட் வச்சு அழகு பார்க்குறாங்க. இப்போ அது கொஞ்சம் ஃபேமஸாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சில பேர் அவங்க வீட்டுக்கு வரப்போகிற புது வருகையை ரொம்ப சந்தோஷமான முறையில் வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோஷூட், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபோட்டோஷூட்னு வைக்கிறாங்க. அதில் பல தீமையும் கொண்டு வராங்க. அந்த தீம் ரசிக்கும்படியாக இருந்தாலும் சில மனிதர்கள் அதை வித்தியாசமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகப்படியாகவே ரிஸ்கான சில ஃபேக்டர்ஸையும் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரு பெண் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது ரொம்பவே விசித்திரமான ஆபத்தான ஒரு தீமை கையில் எடுத்து ஃபோட்டோஷூட் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல இருக்க எமிலி முல்லர் தான் அவங்க. கிட்டத்தட்ட 20,000 தேனீக்களை தன்னோட உடம்புல வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப ஸ்கேரிங்காகவே இருக்கு. எதனால இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க? எமிலி, அவங்களோட வீட்டுக்காரர் முல்லர் ரெண்டு பேருமே ஒரு பி கம்பெனியை வச்சு நடத்துறாங்க ஓஹியோன் யூஎஸ்ல. 2015 வருஷத்துல தேனீக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில இந்த கம்பெனியை அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனி மூலமா அவங்க தேன்களை விற்கிறதும் தேனீக்களை காக்கிறதும் இந்த மாதிரியான சேவைகளையும் செஞ்சுட்டு வராங்க. எமிலி எதனால இப்படி ஒரு போட்டோஷூட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இது வெறும் போட்டோஷூட்காக மட்டும் இல்லாம தேனீக்களை காப்பாத்தணும் அப்படிங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் தான் இப்படி ஒரு போட்டோஷூட்டை எடுத்திருக்காங்களாம்.